பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏக சோதன் பாடும் பாடுகள் எனக்காயே. தேவாதி தேவன் ஏக சோதன் பாடும் பாடுகள் எனக்காயே. பாரீர் கெத்செமனே இரத்தத்தின் வேர்வாயாலே மெத்தாவுமே நனைந்தே. இம்மானுவேலன் உள்ளமுருகியை வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளமுருகியை வேண்டுதல் செய்தனரே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என்னே சரையே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்களை தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கப் போகிற இந்த தியானம் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கும். இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற லெந்து காலம் முடிவடைந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நம் பெரிய வெள்ளிக்கிழமை, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகை ஈஸ்டர் ஆகியவற்றை நாம் அனுசரிக்க எடுக்கிறோம். நாம் என்னாலும் நம்முடைய கவலைகள், துயரங்கள், வியாதிகள், இழப்புகள், நம்முடைய தேவைகள் இவற்றையே நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்த ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. எனவே இப்போது சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து அது ஒரு முடிவுக்கு வருகிறது. அவர் வழக்கமாக ஜெபிக்கிற ஒலிவமலை என்ற ஒரு மலைக்கு அவர் செல்கிறார். அங்கு அவர் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய சீடர்களோடு கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். தன்னுடைய சீடர்களையும் ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் மிகுந்த வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபித்ததனால அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியிலே விழுந்தது என்று பார்க்கிறோம். இது லூக்கா 22:44 நம்ம பார்க்கிறோம். சிறிது நேரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த தோட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சீடர்கள் ஒருவனான யூதாஸ் அவரை முத்தத்தினால அவன் காட்டி கொடுக்கிறான். பிறகு அங்கு வந்திருந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், சேனை தலைவர்களுடைய, தேவாலயத்தினுடைய போர் சேவகர்கள், மூப்பர்களை அனுப்பிய ஜனக்கூட்டம் இவர்களெல்லாம் அவரை கட்டி பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவனின் வீட்டிற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அங்கே விசாரணையின் போது அவரை முகத்திலே துப்பி தலையிலே குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்திலே அறைந்து அவர்கள் உம்மை அழித்தது யார் என்று ஞானதிஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்று அவரிடத்தில் சொன்னார். இதை வந்து நம் மத்தேயு 26:67-68 வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் சச்சரவுகள் ஏற்படும் போது காரி துப்புகிறார்கள். இதெல்லாம் ஒரு மான பிரச்சனை ஆகிவிடுகிறது. ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவரை முகத்திலே காரி துப்பினார்கள். ஏசாயா 53:6 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் வழி தப்பி அவரவர ஆடுகளைப் போல வழி தப்பி திரும்பி போடும், கர்த்தரோம் என்றால் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி. பிறகு ஒரு இரவு கழிந்து அடுத்த நாள் விடியற் காலையிலே மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசுவை
தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிலாத்து அவரை விசாரிக்கும் போது, நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இவர்கள் உன் மேல் அநியாயமாய் குற்றம் சுமத்துகிறார்களே, அது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கும்போது அவர் மறு உத்தரவு ஒன்று சொல்லவில்லை. அவருடைய பொறுமையை கண்டு பிலாத்து ஆச்சரியப்படுகிறார். அதனால் அவர் ஒரு கலிலேயன் என்று அவர் அறிந்து கொண்டு, இவர் ஏரோத ராஜாவினுடைய ஆட்சிக்குட்படுத்திருக்கிறான்னு சொல்லி அவர் ஏரோத ராஜாவிட்டு அனுப்புகிறான். அங்கே ஏரோத ராஜாவும் இயேசு சுவாமியை அவன் பரியாசம் பண்ணி நிந்தித்து அவருக்கு ஒரு மினுக்கான உடையை உடுத்தி தேசாதிபதியாகிய பிலாத்து வீட்டுக்கே அழைச்சு போகிறான். அங்கே பிலாத்து விசாரிக்கும் போது, பண்டிகை தோறும் ஒரு கல்லனை அவர்கள் விடுவிப்பது வழக்கமாக இருந்தது. அதில் பரபாஸ் என்ற ஒரு கொடிய கல்லன் இருந்தான். அதனால் ஜனங்களை பார்த்து, பரபாசை இவங்களுக்கு விடுவிக்க வேண்டுமா அல்லது கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை இவங்களுக்கு விடுவிக்க வேண்டுமா என்றார்கள் கேட்டார். அப்போது அவர்கள் எல்லாரும் பரபாசை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று கூக்கலிட்டார்கள். அப்போது கழகம் அதிகமானபடியினால அங்கே பிலாத்து பரபாசை விடுதலை செய்து இயேசுவை வாரியினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு அவரை ஒப்புக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி, இவருடைய இரத்த பழிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் கை கழுவிட்டு, உங்கள் இஷ்டம் போல நீங்கள் அவரை சிலுவையில் அறையலாம் என்று அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். அப்போது இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், போற்றவர்கள் எல்லாரும் இயேசுனுடைய மேல் அங்கியை அவர்கள் கழற்றி அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி, முட்களிலான ஒரு முடியை அவருடைய சிரசின் மேல் வைத்து, வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்னால் முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி, அது மாத்திரம் இல்லை அவர் மேலே துப்பி அவருடைய வலது கையில் இருக்கின்ற அந்த சிரசின் மேல் அவர் அடித்தார். அவருடைய தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அந்த கோலினால் அவருடைய தலையில் அடித்தார். பாருங்கள், வேதம் சொல்கிறது, 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய அந்த கெட்ட சிந்தனைகள், பழிவாங்குதல் எண்ணம், பகை, பொறாமை என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த முடியினால் ஆன அந்த கிரீடத்தில் வைத்து அவரை தலையில் அடிக்கும்போது ஆண்டவர் அதை சுமக்கிறவராக அங்கே காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இயேசு சுவாமியை அங்கே சிலுவை பாரமான சிலையை சுமந்து கொண்டு கரடுமுரடான பாதையிலே சுமந்து கொண்டு போகிறார். கடைசியாக கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்கின்ற கொல்கதா என்ற இடத்துல கொண்டாந்து அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அந்த இடத்துல அவருக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவை அறையிற காட்சியை பார்க்கிற மக்கள், போகிறவங்க வருகிறவர்களும், தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக்குள், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார். 6 மணியிலிருந்து 9 மணி வரையும் பூமியெங்கும் அந்தகாரம் ஏற்பட்டது. அப்போ ஆண்டவர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கத்தினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதற்கு அர்த்தமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ் வரையும் 2 கிழிந்தது. அப்போது அவருக்கு எதிரே இருந்த 100 அதிபதி அவரை கூக்குறதை கேட்டு, அவன் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சிப்படுகிறான். பிறகு அவரை அரிமத்தையா என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதன், அவன் முன்பு நீதிமான், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், அவரை பிலாத்துவிடத்தில் போய் அவருடைய உடலை இறக்கி அதை துணிகளில் மெல்லிய துப்பட்டிகளில் சுற்றி அதை ஒரு காலும் ஒருவரும் கண்டிராத ஒரு கல்லறையிலே வைத்தான். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சில இஸ்ரேல் கல்லிடத்திற்கு வந்து அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். அங்கே இல்லை, அங்கே அதற்கு பதிலாக பிரகாசம் உள்ள 2 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவ தூதர்கள். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார் என்பதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:3 நாம் படிக்கிறோம். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆகவே இவ்வாறு பாழ அனுபவித்த ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பாடுகள், ஆனால் நாம் வந்து நம்முடைய பாடுகளை தான், நம்முடைய போராட்டங்களை தான், நமக்கு இது தேவை அது தேவை என்று அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்து பார்ப்போமானால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் மாறும், நம்முடைய வியாதிகள் குணமாகும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்வது. கோடா கோடி தோத்திரங்களை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அனுபவித்த பாடுகளை, எங்களுக்காக அனுபவித்த அவமானத்தை, ஆண்டவரே சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட காயங்களை, ஆண்டவரே கடைசியாக ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுக்கின்ற அந்த பாடுகளை தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே. கோடா கோடி தோத்திரம் ராஜா. அதோடு மறித்து மண்ணாக போகவில்லை, மூன்றாம் நாள் ஜெய கிறிஸ்துவாக உயிரோடு எழுந்தேன். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எப்போதும் என்னுடைய விண்ணப்பங்களை ஜெபிச்சாயும், விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே பலவிதமான பலகீனங்களினாலே ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. இல்லங்களிலே, வீடுகளிலே கஷ்டப்படுவது மாத்திரமல்ல, அனாத இல்லங்கள், கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்று பல இடங்களிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே இறக்கமாயிருந்து அவர்களுக்கு உதவி செய்யும். என் முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமல், என் பெல்லன் உடங்குகிற காலத்தில் என்னை கைவிடாமல் என்று சொன்ன ஆண்டவர் அவர்கள் மேலே இறக்கமாயிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்ப்பவதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் 10 மாத காலம் குழந்தையை சுமந்து பொறுமையாக சொந்து அவர்கள் தன்னையே தியாகம் செய்து ஆண்டவரே குழந்தையை பெற்றெடுக்கிற போதும் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். குழந்தை பெற்றெடுத்த பின்பும் எவ்வளவு அவர்களுக்கு பாடுகள் இருக்கிறதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நீர் பலன் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் குழந்தை இல்லை என்று வாழி வதங்கி கொண்டிருக்கிற மக்கள் மீது இறக்கணும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீரே. விசுவாசத்தோடு அன்னாலைப் போல மன கசந்து அழுது கதறி ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு குழந்தை பேட்டை அவருளை வேண்டும் என்று மன்னாடி ஜெபிக்கிறோம். அடுத்தபடியாக தற்கொலைகள் ஆண்டவரே. அந்த நாட்களில் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் தற்கொலை தற்கொலை தற்கொலைகள் ஆண்டவரே. தற்கொலைகள் சாத்தானுடைய கிரியைகளை அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாத்தானுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 படிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மன்றத்தில் மன்றாடி ஜெபிக்கும் இயேசு சுவாமி. அதற்கு மாறாக அந்த இரட்சகரை, இந்த உபத்திரவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக வந்த அந்த இயேசுவை அவர் அறிந்து கொள்ள, அவரை ஏற்றுக்கொள்ள, அவருடைய பிள்ளைகளாக மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றியோடு தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் உம்மை சுதந்திரத்தோடு, பயத்தோடு அல்ல, சுதந்திரத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, உம்முடைய மக்களுக்கு, உம்மை விசுவாசிக்கிற உன் மக்களுக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும். அவர்களை நீர் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறார் ராஜா. உம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு தோத்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதியகன மகிமை உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.